கண்டார்
அந்த பெரியம்மாளுடைய மனதை சந்தோஷப்படுத்தி தான் நாம் போக வேண்டும் என்று மையத்தின் எங்கே வருகின்றார்களே. ஆனால் கவலை மிக வைத்து அழுதாள் மனை அப்துல் காதர் முஹையத்தினும் அவிடம் வந்தார். கவலை மிக வைத்து அழுதாள் மனை. கவலையோடு இருந்து அழுது கொண்டிருக்க வேண்டிய அந்த பெரியம்மாவுடைய வீட்டு வாசல்ல வந்து நின்று கொண்டு முஹையத்தீன் சுவால் செஞ்சார்கள். அம்மா பெரியம்மா, இரவு நேரத்தில் உன்னுடைய வீட்டு வாசல்ல வந்து நின்று கொண்டிருக்கிற சுவரன் தருகுவான் ஆதிநாயன், உனக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுப்பான், எனக்கு தண்ணி கொஞ்சம் தாங்க குடிப்பதற்கு என்று கௌதுனா முஹையத்தீன் பெரியம்மாவுடைய வீட்டு தலைவாசல்ல வந்து நின்று சவால் செஞ்சான், கேட்டான். இந்த சத்தத்தை கேட்டதும் வீட்டுக்குள் அழுது கொண்டிருந்த பெரியம்மா அப்படியே அழுகி நிறுத்தி விட்டு, யாரும் நம்மளுடைய வீட்டு வாசல்ல வந்து தண்ணி கேட்காங்களா, இந்த நேரத்தில் நம்ம வீட்டுல வந்து தண்ணி கேட்கறது யாரு, பார்ப்போம் என்று கதவை திறந்து வெளியே வந்து பார்க்கும் பொழுது கௌதுனா முஹையத்தீன் அவங்களுடைய முகமும் அழகும் ஒளிவும் தெளிவும் அவங்க அணிந்திருக்க வேண்டிய விருதி எல்லாம் பார்த்து பெரியம்மாளுக்கு ஒரு பக்கம் பயம், மற்றொரு பக்கம் சொல்லுகின்றார், ஓய் முசாபரே, இந்த இரவு நேரத்தில் இவ்வளவு பெரிய பெரிய வீடுகளும் பெரிய பெரிய மாட மாளிகைகள் நிறைஞ்ச இந்த ஊர்ல என் வீடு தானே நமக்கு தெரிஞ்சது, என் வீட்டுல தண்ணி கேட்க யார் உமக்கு இந்த மதிய சொன்னா, நான் இருந்து அழக்கூடிய ஒரு துக்கம் என்ன, ஒரு கவலை என்ன, ஆகையினால இப்ப வந்து தண்ணி கேட்கிறேன், என் வீட்டுல தண்ணியும் இல்ல, என் வீட்டுல வெண்ணியும் இல்ல, எங்கேயா போய் காலும் என்று பெரியம்மா ரொம்ப அவசரமா சொன்னா கோபத்தோட. இதை கேட்ட உடனே கௌதுனா முஹையத்தீன் அப்துல் காதர் ஜைதானி ஆண்டவர்கள் பெரியம்மாவுடைய முகத்தை பார்த்து சிரிப்பாக சொல்லுகின்றார், அம்மா இப்படி கோபப்பட்டு சொல்றீங்களே, ஆகினால் அம்மா இந்த இரவு நேரத்துல உங்க வீடுதான் எனக்கு தெரிஞ்சது, உங்க வீட்டுல நரவன் கேட்டது, அப்படி இருப்பதுனால அம்மா பெரியம்மா எனக்கு இந்த நேரத்துல குடிக்க மிக தண்ணி கொஞ்சம் தாரீரியான உங்க கவலை எல்லாம் சொன்னார்கள், அம்மா உன் ஊருக்கு நான் புதுசு, ஆறும் தெரியாது, எனக்கு குளமும் தெரியாது, இப்ப தெரிஞ்சது உன் வீடு தான், ஆகையினால உங்க கையினால் எனக்கு கொஞ்சம் தாங்கி தாங்க நான் குடிச்சிட்டு போறேன் என்று சொன்னாங்க. பெரியம்மாவுக்கு அதோட ரொம்ப ஆத்திரம் வந்துருச்சு, நான் சொல்லிக்கிட்டே இருக்க நீங்க கேட்டுட்டே இருக்கீங்கள, அப்படி இருப்பதுனால என்னுடைய பிடிவாதம் உனக்கு தெரியுமா, என்னுடைய குணம் உனக்கு தெரியுமா என்று பெரியம்மா முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவர்களை பார்த்து அந்த பெரியம்மா சபதமாக அவர்கள் பெரிய மனதிலே வைராக்கியமாக என்ன சொல்லுகின்றார்களே, ஆனால் வாதி செய்தி நீ தண்ணீர் கட்டி பனிடம் பனிரண்டு சென்றுமே செய்தி நீர் தண்ணி கேட்டி பிடிவாத செய்தி என்கிட்ட தண்ணி கேட்டதுனால 12 வருஷம் சென்றாலும் சரி என் கையினால் உமக்கு தண்ணி தர மாட்டேன், ஏது எனது குணபாகத்தை இருந்து பாருங்கான் அறிவேன், என்னுடைய குணத்தையும் என்னுடைய தன்மையும் இருந்து பாரு, அப்பதான் உமக்கு தெரியும் என்று பெரியம்மா சத்தியம் பண்ணி சபதம் செஞ்சு சொன்னாங்க. வாத செய்தி நீ தண்ணி கேட்டி வருஷம் 12 வருஷம் நான் தண்ணி தர மாட்டேன் சொல்லி பிடிவாதமாக அந்த பெரியம்மா சபதம் எடுத்துக்கொண்டாங்க. உடனே கௌதுனா முஹையத்தீன் பார்த்தாங்க, யா அல்லாஹ், இவ்வளவு வயசுக்கு மேல பெரியம்மாவுக்கு இவ்வளவு பெரிய கோபம் வருது,
என்று உடனே அந்த பெரியம்மா அவை பார்த்து சொல்லுகின்றார், அம்மா நீங்க 12 வருஷம் சொல்லிட்டீங்க தண்ணி தர மாட்டேன்னு, நான் யாரு தெரியுமா, என்னுடைய பிடிவாதம் உங்களுக்கு தெரியுமா என்று முஹையத்தீன் தன்னுடைய ஜோலா பைக்குள்ளிருக்க வேண்டிய பிஸ்தரி தானே எடுத்து பெரியம்மாவுடைய திண்ணையில் தானே விரித்து 12 விருதையும் தான் நீரைக்கி வைத்து சொன்னார்கள், அம்மா நான் விரிக்கனே இந்த விரிப்புத்த, இந்த விரிப்பை நான் எடுத்து போக வேண்டுமே ஆனால் நீ 12 வருஷம் சொன்ன என்னுடைய விரிப்பை நான் எடுக்க வேண்டுமே ஆனால் பூரா வருடங்கள் சென்றிட்டாலும் இதுல போட்ட முசல்ல நான் எடுக்க மாட்டேன். தண்ணீர் வாங்கி உன்னுடைய கைனால தண்ணி வாங்கி என் உடலும் உள்ளமும் குளிரும்படியாக குடித்து இந்த இடத்தை விட்டு எழுந்திரிச்சு போவேனே அல்லாது அதுக்கடையில போக மாட்டேன், பாப்போம் சமத்தையும் என் சமத்தையும் என்று முஹையத்தீன் பிடிவாதமா சொன்னான். இதை கேட்ட உடனே பெரியம்மாவுக்கு அதை விட ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஆனாலும் இந்த மிஸ்தீன் முசாபரு ரொம்ப பிடிவாதக்காரரா இருக்கிறாரு என்று சொல்லி நம்ம இப்படி நேரமா அழுதுகிட்டு இருந்த அழுகையை நிறுத்தி போட்டாரு என்று சொல்லி பெரியம்மா உடனே வீட்டுக்குள்ள போய் கதவு அடைச்சிட்டு ஆள ஆரம்பிச்சுட்டான். இப்படி ரவுதுனா முஹையத்தீனுக்கும் பெரியம்மாவுக்கும் நடக்க வேண்டிய தர்க்கத்தை அவங்க வீட்டு பக்கத்து விட்டு அம்மா கேட்டுட்டே இருந்தாங்க. அந்த பக்கத்து விட்டு அம்மா கேட்டுட்டே இருந்தவர்கள் பார்த்தாங்க, ஆண்டவனே தண்ணி கேட்க முசாபருக்கும் தண்ணி கொடுக்க மாட்டேன்ட்டால கிளவி என்று சொல்லி அவங்க வீட்டு வீட்டு தானே வெளியே வந்து ரவுதுனா முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அன்று குடி முன்பதாக வந்து அந்த அடுத்த வீட்டு அம்மா சொல்லுகின்றார்கள், உங்களை பார்க்கும் போது ஒரு பெரிய மகானை போல தோன்றுகின்றது தெரிகின்றது மகானே. இந்த பெரியம்மாட்ட கேட்டு தண்ணி கேட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கீங்களா, எழுந்திருச்சு என்னுடைய வீட்டுக்கு வாங்க, என்னுடைய வீட்டில் உண்டான தண்ணி நின்று உங்களை நான் சந்தோஷமாக தாகத்தை தீர்த்து அனுப்பி வைக்கின்றேன் என்று அந்த அடுத்த வீட்டுக்கார அம்மா முஹையத்தீன் ஆண்டவர்களை வேண்டி வீரின்பி நின்று அழைத்திடுவார். ஆண்டவர் முஹையத்தீனை அழைத்திடுவார்கள். வேண்டி விரும்பி பக்கத்துட்டு அம்மா கூப்பிட்டாங்க. முஹையத்தீன் சொன்னான், அம்மா உன் வீட்டுக்கு வரும்படியாக என்னுடைய நாட்டம் இல்லை, உன்னுடைய வீட்டுக்கு வரும்படியாக அல்லாஹ்வுடைய ஒரு நாட்டமும் இல்லை, அப்படி இருப்பதனால இந்த பெரியம்மா வீட்டுக்கு தான் வரணும், பெரியம்மா கையினால தண்ணி வாங்கி குடிக்கணும்னு சொல்லித்தான் என்னுடைய நாட்டம், ஆகையினால இந்த பெரியம்மா கையினால தண்ணி வாங்கி குடிக்காதபடி இந்த வீட்டு வரமாட்டேன். உடனே அந்த அடுத்து விட்டம்மா ஐசா அம்மா பார்த்தாங்க, ஆஹா இவங்க அதை விட ஒரு பெரிய பிடிவாதக்காரரா இருக்கிறாரு, ஆண்டவனே நாம என்ன செய்வது என்று சொல்லி உடனே அந்த அடுத்து வீட்டம்மா எப்படியாக உங்களுக்கு தண்ணி கொடுத்து போ சொல்லணுமே என்று சொல்லி உடனே பெரியம்மா உடைய வீட்டுக்குள் தானே கதவை திறந்து வீட்டுக்குள்ள வாடி வந்து பெரியம்மா பார்த்து சொன்னாங்க, ஏ பெரியம்மா ஏ கலவி இம்பிட்டு நேரமா இருந்து அழுதுகிட்டு இருக்கிய, வெளியே வந்திருக்க கூடிய அந்த மகான், வெளியே வந்திருக்க கூடிய அந்த பெரிய ஒரு மகானை பார்க்கும் போது அவங்களுடைய முகத்தை காணும் போது பார்த்தால் பசிகள் தீரும் கண்டா கவலை தீரு, பாலறியோ திருமுகத்தை அம்மா பார்த்தாலும் பாவம் தீரும். வெளியே வந்து நிற்கக்கூடிய அந்த மகானுடைய முகத்தை பார்த்தா பசி தீரும் கண்டா கவலை தீரும்,
அந்த பால்வடி முகத்தை பார்த்துட்டு பச்சை தண்ணி கொடுக்க மாட்டேங்கிய கல்வி என்ன கல்லா என்று சொன்ன உடனே பெரியம்மாவுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. என் அடுத்த வீட்டுக்கார அக்கா என் ஆயிஷா அம்மா நீ வந்துட்டியா ரொம்ப நேரமா அவர் வந்து தண்ணி கேட்டு ரொம்ப சங்கடப்படுத்திட்டு வீட்டு வாசல குதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்காக நீ வந்துட்டிய என்று சொல்லி பெரியம்மாவுக்கு ரொம்ப ஆத்திரத்தோடு சொன்னாங்க. அப்படி உனக்கு ரொம்ப அவசியம் இருந்தா உன் வீட்டுல கூட்டி கொண்டு கூட அவருக்கு தண்ணிய அப்ப அடுத்து விட்டம்மா சொன்னாங்க. கூப்பிட்டம்மா எம்பிட்டோ விரும்பி கூப்பிட்ட அவரு பிடிவாக வாங்கையான தண்ணி வாங்கி குடிக்கணும் ஆகையினால் நான் என்ன சீட்டுமா என்று சொல்லி உடனே அந்த அடுத்து விட்டம்மா ஓடி சென்று ஒரு கலையத்துல தண்ணீரை வார்த்து அதை கொண்டுகிட்டு வந்து அம்மா இது என் கைனால கொடுத்து அவர் வாங்க மாட்டார் வாங்க கைனால குடிச்சிட்டு போட்டோம் என்று சொன்ன உடனே அந்த பெரியம்மா கையில இருந்த அந்த மண் கலையத்தை தானே வெடுக்கு என்பதாக பிடுங்கி வெளியே வாசல்ல வந்து நின்று ஓய் மிஸ்கின் முசாபர நாங்க தண்ணி குடியும் சட்னி வச்சு போவோம் என்று சொன்னாங்க. உடனே முஹியத்தீன் மலர்ந்த முகமும் புன் சிரிப்பும் கருணையுள்ள மனதும் குடையுள்ள கையுமாக குதுபுனா முஹியத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி ஆண்டோம் பொண்ணை கிஸ்தியை தானே கையில் இருந்து பிரியுமா அப்படி என்பதால் வந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஊத்துங்கம்மா தண்ணி ஊத்து உடனே பெரியம்மா தண்ணிய ஊத்துனாங்க. ஊத்துன உடனே ஊதுனா முஹியத்தீன் தண்ணியை வாங்கி கையில வச்சுக்கொண்டு பெரியம்மா முகத்தை பார்த்து சொன்னாங்க அம்மா இவ்வளவு நேரமாக ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு மீண்டும் நீங்க இந்த தண்ணியை இவ்வளவு சந்தோஷத்துக்கு மேல அழகுணாந்து கொடுத்த இந்த தண்ணியை நான் குடித்து விட்டு போகணுமே ஆனால் அம்மா பெரியம்மா நீங்க இவ்வளவு நேரம் அழுத கவலைய கொஞ்சம் சொல்லவும் வேணும் நீங்க கொடுத்த தண்ணிய நானும் குடிக்கவும் வேணும் பெரியம்மா இவ்வளவு சந்தோஷத்துக்கு மேல நீங்க கொடுத்த தண்ணியை நான் குடிச்சிட்டு போகணும்னு சொன்னா நீங்க இப்படி நேரம் அழுதுகிட்டு இருந்தீங்களே கவலை அதை கொஞ்சம் சொல்லுங்க சொன்ன உடனே பெரியம்மாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு அடுத்து விடுக்காரு அம்மா பத்தியா இதுதான் நம்ம முதல்ல தண்ணி இல்லைன்னு சொன்னேன் இப்ப தண்ணியை கொடுத்தோம்னு சொல்றாருல்ல அதாவது அழுத கவலைய கொஞ்சம் சொல்லணுமா அழுத கவலையை சொன்ன தீர்த்தா வச்சிருவாரு என்று சொல்லும் போது அந்த அடுத்து விடுக்கிற அம்மா சொன்னாங்க அம்மா அப்படின்னு சொல்லாதீங்க அவங்கள பார்க்கும் போது ஒரு பெரிய நாதா போல தெரியுது உங்க கவலை சொன்னா அவங்களுக்கு நான் குறைஞ்சா போவோம் சொல்லுங்க சொன்ன உடனே அந்த பெரியம்மா சொன்னாங்க பெரியவங்களே மிஸ்கின் முசாபரே எனக்கு ஒரு மகன் உண்டு அந்த மகன் நல்ல விதமா வளர்த்து வாயுமாக்கி படிக்க வச்சு என்னால ஒரு பெரிய முதலாளியோட இடத்துல கொண்டு என் மகன் சேர்த்திருந்தேன் என்னுடைய மகனுடைய தகுதி திறனையும் பார்த்து கப்பல் ஓட்டக்கூடிய டிரைவராக என்னுடைய மகன் வேலை செஞ்சுட்டு பல வருஷமாக வேலை செய்து வந்ததுனால அந்த முதலாளி ரொம்ப சந்தோஷப்பட்டு கப்பலையும் கொடுத்து வேண்டுமான சரக்கையும் கொடுத்து என்னுடைய மகன் அதாவது நல்ல வியாபாரத்துறை தரையில ரொம்ப சிறந்து விளங்கினான் மகனுக்கு கல்யாணம் முடிக்க வேண்டிய வயசு நமக்கும் ரொம்ப அதிகமான வயசு அப்படி இருப்பதுனால கல்யாணத்தை முடிச்சு கண்ணாசை பாத்திரணும்னு சொல்லி என்னுடைய நாட்டம் இதே ஊர்ல என் கூட பிறந்த தம்பி அவருடைய பேரு சாலிஹ் அவருக்கும் ஒரே பெண் கல்யாணம் முடிச்சு கொடுக்க வேண்டிய வயசு வந்த பெண் அப்ப என்னுடைய தம்பி வீட்டுல போய் நான் தானே பெண்ணை கேட்டு தம்பி எடுத்து நிச்சயம் வைத்து தம்பி உன்னுடைய மகனை என் மகனு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும் இந்த சபர் மகன் கல்யாணம் அதாவது கப்பல் சபர் போயிட்டு வியாபாரத்துக்கு போயிட்டு வந்ததும் கல்யாணம் என்பதாக பரிசம் போட்டிருந்தா கிழவி நிச்சயம் வச்சிருந்தா அப்படி நிச்சயம் வச்சதுக்கு பின்னால அந்த மாப்பிள்ளை சரக்கும் ஜன 300 ஓடு கிழவி மகனும் கப்பல் பயணமா அந்த ஜித்தாவுக்கு சென்று வியாபாரம் செய்து விட்டு திரும்பி வர வேண்டிய வழியில கடல்ல வங்கம் தாந்து 12 வருஷம் ஆகி போச்சு பெரியம்மா சொல்றாங்க யாஹவுதுனா முஹியத்தின் ஆண்டவர் இடத்துல பெரியம்மா சொல்லி காட்டுறாங்க 12 வருஷம் ஆச்சு மகனுடைய கப்பல் மூழ்கி போச்சு இன்று வருவான் நாளை வருவான் என்று என்னுடைய கூட பிறந்த தம்பி பொண்ணை வச்சு காத்திருந்தான் பார்த்திருந்தான் மகன் வராத காரணத்தினால இன்னைக்கு இன்னொரு மாப்பிள்ளைக்கு அந்த பெண்ணை கல்யாணம் முடிச்சு கொடுக்க போகின்றான் என்னுடைய மகன் இருந்த அந்த கல்யாணத்தை முடிச்சு கண்ணாசு பார்ப்போமே மகன் மாண்டு விட்டானே என்ற மனக்கவலையோடு இருந்து அழுதுகிட்டு இருந்தா அப்பதான் வந்து நீங்க தண்ணி கேட்டீங்க பாவா இதுதான் நடந்த கதை இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் உண்டான ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு சம்பவம் என்று பெரியம்மா சொன்னாங்க இதை கேட்ட உடனே ரோதனா முஹியத்தீன் சொன்னாங்க அம்மா கவலைப்படாதீங்க
கல்யாணம் முடிஞ்சிருச்சா முடியலன்னு கேட்டான். பாவா என்ன முடியல, 4:30 கடல் பொங்குது நேரத்துல தான் கல்யாணம். அந்த காலத்திலேயெல்லாம் கடல் பொங்குது நேரத்துல தான் கல்யாணம், இப்ப பட்ட போகலையே கல்யாணம். ஆகையினால இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குன்னு சொல்லி பெரியம்மா சொன்னாங்க. பரவாயில்ல அம்மா, ஒண்ணுக்கு நீங்க கவலைப்படாதீங்க, உங்க மகனுக்கு பேசின பெண்ணு, உங்க மகனுக்கு கல்யாணம் முடிக்கணும். ஆகையினால் அம்மா பெரியம்மா இப்பமே நீங்க விரைந்து சென்று நடக்கும் கல்யாணத்தை நிறுத்தி வாங்கள். நிச்சயமா உங்க மகனத்தை கல்யாணம் முடிக்கணும், உடனே போய் கல்யாணத்தை நிறுத்திட்டு வாங்க சொல்லி உகவுனாமட்டவங்க பெரியம்மா சொன்னாங்க. உடனே பெரியம்மா சொன்னாங்க, அடுத்த வீட்டுக்கார அம்மா பத்தியா தண்ணி கொடுக்காத பிடிவாதத்தினால இந்த முசாவர் எப்படி திட்டம் போட்டு பாத்தியா, தண்ணி கொடுக்காதனால பெரியம்மா போய் கல்யாண வீட்டுல கல்யாணத்தை நிறுத்தணும், அங்க உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து ஆளுக்கு ஒரு அடி அடிச்சு இந்த கிழவியை கொல்லணும் என்று திட்டம் போட்டு சொல்றாரு பாத்துக்கோ. இதுக்குதான் நம்ம முதல்ல தண்ணி இல்லைன்னு சொன்ன என்று பெரியம்மா சொன்னாங்க. அடிப்பார்கள் என்ற வார்த்தையை கேட்டதும் சொன்னாங்க, அம்மா அப்படி நீங்க போய் அந்த கல்யாண மஜ்லிஸ்ல கல்யாணத்தை நிறுத்தும் போது யாராயிலும் உங்களை அடிக்கும்படியாகவோ அடிப்பதற்கு வந்தாலோ சபையிலே சொல்லுங்க. பகுதாத நாட்டை ஆளக்கூடிய அவர்கள் மீது சத்தியமா யார் என்ன அடிக்கவும் கூட இந்த கல்யாணத்தை முடிக்கவும் கூடாது சொல்லிட்டு உன்னை பெரியம்மா பார்த்தார். ஆண்டவனே இது என்ன இப்படி சொல்றாங்க. அடுத்த வீட்டுக்கார அம்மா பார்த்தாங்க, அம்மா ஏதோ பெரியவங்களுடைய பேரை சொல்லி சத்தியம் பண்ணி கல்யாணத்தை நிறுத்தி சொல்றாங்க, உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நானும் ஒன்னா வர்றேன் வாங்க ரெண்டு ரூமா போய் கல்யாணத்தை நிறுத்திடுவோம். உடனே அடுத்து அந்த பெரியம்மா சொன்னாங்க, என்னமோ அவரும் சொல்றாரு நீனும் சொல்ற, வா போவோம் கல்யாணத்தை நிறுத்துவோம், நாளைக்கு அது போல மகா வந்தா நடக்கின்ற கல்யாணத்துல ரெண்டு பேருக்கும் பங்கு, அப்படி மகா வரல ஊர்ல என்ன தண்டனை கொடுக்காங்களோ அதுவும் ரெண்டு பேருக்கு ஞாபகம் இருக்கட்டும். உடனே அடுத்த வீட்டுக்கார அம்மா பார்த்தாங்க, அம்மா ஒண்ணும் கவலைப்படாத வா போம் என்று சொன்னதும் உடனே பெரியம்மா போதுனா மொஹியத்தினான்றவர்களை பார்த்து சொன்னாங்க, பெரியவங்கள பெரிய முஸ்கின் முசாபர ஏதோ உங்க சொல்லுபடிக்கு நாங்க கல்யாணத்துக்கு போய் நிறுத்த போறோம், அப்படி இருப்பதுனால நீங்களும் இந்த இடத்தை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க, வீட்டுல இருங்க வர்றோம் என்று சொல்லிவிட்டு அடுத்த வீட்டுக்காரம்மா பெரியம்மா அவசர அவசரமாக விட்டு விட்டு வெளியாகி கடன் நடக்கக்கூடிய கல்யாண வீட்டுக்கு வர்றாங்க. அப்படி கல்யாண வீட்டுக்கு வரும்போது புது மாப்பிள்ள ஊரெல்லாம் பவனி சுற்றி மணவரப்பந்தல்ல மேற்கு முகமாக ஹதீபு கிழக்கு முகமாக கொத்துப்பா ஓதனும் தாலியை கட்டணும். அந்த நேரத்தில் பெரியம்மா சபையில் தான் போய் நின்று ஊருக்கு மரியாதையாக அஸ்ஸலாமு அலைக்கும் ஊரோர்களே சந்தோஷப்படுமோ அதுபோல இந்த மணமக்களை வாழ்த்தும்படியாக அழைச்சிக்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க. அதுபோல அந்த சாலிக்கு ஓடி வந்து, என் அருமை சகோதரியே என்ன இருந்தாலும் உன்னுடைய மகனுக்கு பேசின பெண், உன் மகன் வராதனால இன்னொரு மாப்பிள்ளை கல்யாணம் முடிச்சு கொடுக்க போறேன், இது உன் பிள்ளை வாங்க நல்லா உண்ணுங்க தின்னுங்க நல்ல உடுப்பு எடுத்து உடுத்துங்க இந்த மணமக்களை வாழ்த்துங்கன்னு சொல்லி கல்யாண வீட்டுக்காரு கிளவியோட தம்பி அழைச்சார். அழைச்சோன்னு பெரியம்மாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. என் தம்பி உன் வீட்டுக்கு நான் உங்க வந்திருக்கேன் திங்கா வந்திருக்கேன், பின்ன எதுக்குமா வந்திருக்கிய, இந்த கல்யாணத்தை நான் நிறுத்துவதற்காக வேண்டி வந்திருக்கிறேன் என்று சொன்னதும் அது கேட்ட இன்னும் ஊரோர்களும் பெரியோர்கள் ஜமாத்தோர்கள் என்ன பெரியம்மா என்ன சொல்லுகின்றார்கள் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும்போது சொல்லுகின்றார்கள் ஊரார்களே பஞ்சாயத்தார்கள் நாட்டு அமைக்காரர்களே
நான் சொல்வதை சற்று கவனமாக கேளுங்கள். இந்த பெண் என்னுடைய மகனுக்காக பேசின பெண், என்னுடைய மகனுக்காக பிரசம் போட்ட பெண்ணை நாளை லோகரிக்கந்தன் மகனும் வாரா நன்றாய் கல்யாணத்தை முடிக்கணும். வீட்டுக்காரர்களும் பார்த்தார்கள், இது என்ன இப்படி ஒரு காரியத்தை வந்து இந்த பெரியம்மாள் சொல்லுகிறார்கள் என்று. அதே நேரத்தில் அந்த நாட்டாமை பஞ்சாயத்தின் முத்தவெல்லி அத்தனை பேர்களும் பார்த்தார்கள், இந்த பெரியம்மா மகம் போன ஏக்கத்தில் அழுது அழுது பெரியம்மாவுடைய மூளையெல்லாம் குழம்பி பெரியம்மாவுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு. ஆகையினால மாரியம் பிள்ளால என்ன பாத்துக்கிட்டு இருக்கியோ எடுங்க சவுக்கைய, இந்த பெரியம்மாவுக்கு மனம் போல கொஞ்சம் சாப்பாட்டை கொடுத்து வெளியே அனுப்புங்க சொல்லி சொன்னாங்க. உடனே மாரியம் பிள்ளால் பார்த்தார், சந்தால பார்வதி நல்ல நேரத்துல வந்து காரியத்தை கெடுக்க வந்துட்டார்கள் சொல்லி அடிப்பதற்காக சவுக்கையை கைது எடுத்ததும் பெரியம்மா பார்த்தார்கள், ஆஹா அடி என்று சொல்லிவிட்டார்களே என்று உடனே கௌதுனா முஹியத்தீன் அப்துல் காதர் ஜிலானி ஆண்டு சொன்னார்களே அந்த வார்த்தை அவங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு. உடனே சபையிலே வைத்து சொல்லுகின்றார்கள், பெரியோர்களே ஜமாத்தோர்களே, தடஞ்சுள் பகுதாதி தனையாகின்ற கலைந்துவிட்டார். கல்யாண வீட்டுக்காரருக்கும் சுபஹான் அதை விட அதிகமான கோபம், கூட பிறந்த அக்காவா இருந்து நல்ல நேரத்தில் வந்து கல்யாணத்துக்கு எடுத்துட்டாங்களே என்று. ஆகவே நாட்டாம பஞ்சாயத்து முத்தவரி எல்லாரும் கூடி இருந்து சொன்னாங்க, அம்மா பெரியவங்க பேர சொல்லி கல்யாணத்தை நிறுத்திட்டோம், இனிமே கல்யாணம் முடிக்க முடியாது. ஆனால் நீ சொன்னதை போன்று நாளில் ஒருவருக்கு உன்னுடைய மகன் வருவானே, ஆனால் இதே மணவரை பந்தல்ல வச்சு உன் மகனுக்கு மனக்கோலம், அப்படி உன் மகன் வர தவறினா நாளைக்கு யாரு கல்யாணம் பெரியம்மா, வந்தா உன்னுடைய மகனுக்கு இதே பந்தலில் மனக்கோல் நடக்கும், அப்படி இல்லை பெரியம்மா நாள கிழவி உனக்கு தான் மரணக்கோலம், ஆமா உனக்கு தான் கல்யாணம் நடக்கும், உன் மகன் வரல ஊருக்கு மேக்க ஒரு பெரிய படுகொலியை வெட்டி அதுல கொண்டு போய் நட்டி ஆளுக்கு ஒரு கல்லால் அடிச்சு உன்னை கொல்லும், இதுதான் உனக்கு ஹுக்கும் என்று சொன்னதும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி பெரியம்மா ஒப்புக்கொண்டான். சபையை கலைந்து விட்டது. உடனே பெரியம்மா அடுத்த வீட்டுக்கார அம்மா ரெண்டு பேரும் கல்யாணம் வீட்டு வீட்டு நடந்து வர்றாங்க. அப்பதான் பெரியம்மாவுக்கு ஞானம் உண்டாகுது, ஆமா என் அடுத்த வீட்டுக்கார அக்கா என் ஐசா அம்மா கல்யாணத்தை நிறுத்தும்படியா சொன்னார்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்திட்டோமே, ஊருக்காரங்க சொன்னது கேட்டுட்டியா, மகன் வரலன்னா நாலவருக்கு நட்டி வச்சு கல்ல கொண்டு எறிவாங்க, கொண்டாந்து விட்டுட்டீங்களோ 12 வருஷம் ஆச்ச மகன் கடல்ல மூழ்கி மாண்ட மகன் மீண்டும் வருவது உண்டுமா, எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கியா, உலகத்தில் பழமொழி சொல்லுவாங்க ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவரோ இம்மாநிலத்தில் என்று சொல்லுவாங்க. அதுபோல மாண்ட மகன் எப்படி மீண்டும் வரப்போறான், நாளைக்கு எப்படி கல்யாணம் நடக்க போகுது, நடக்காது, உனக்கு ஒரே வைராக்கியம் எப்படி இந்த கிழவி எடுத்துக்கணும் அந்த விட்டு கொல்லணும்னு சொல்லி கொண்டாந்து விட்டுட்ட. அந்த முசாவருக்கு தண்ணி கொடுக்க பிடிவாதத்தினால இந்த கிழவி கல்யாணம் விட்டு அடிவட்டி சாப்பிட்டோம்னு சொல்லி அவருக்கு வைராக்கியம், அவரும் உணர்ந்து விட்டார்.
ஆகையினால் நாளைக்கு மாவு வர மாட்டான், ஊர்ல கொண்டாந்து விட்டு என்ன கல்ல கொண்டு அடிச்சு கொல்ல போறா என்று சொல்லி பெரியம்மா அழுது புலம்பிக் கொண்டு வீட்டுக்கு வந்தார்கள். அப்படி வீட்டுக்கு வந்து பார்க்கும் போது அங்கு மொஹிதீன் ஆண்டவங்களை காணும். சுபஹான் அல்லாஹ், பெரியம்மாவுக்கு அதை விட பெரிய வயிற்றுச்சலா போச்சு. ஆஹா, இம்பிட்டையும் கொண்டாந்து விட்டுட்டு அந்த முசாவரும் போயிட்டாரு, அடுத்த விட்டு கரம்பும் போயிட்டார். ஆகையினால் இனிமேல் நாம் என்ன செய்வது என்று பெரியம்மா ஒரு முடிவுக்கு வந்தார். நாள ஊர்ல கொண்டு விட்டு படுகொழியில நட்டி எல்லாரும் ஆளுக்கு ஒரு கல்லு கொண்டு கொள்வதை விட, அப்படி கொண்டு நம்முடைய உயிர் போவதை விட, நாளையினுடைய நேரம் லொகர் நேரம் வருவதற்கு முன்னால அழுது அழுது ஆவியை போய்க்கிறோம், அழுது அழுது ஹயாத்தை விட்டுறோம் என்று சொல்லி பெரியம்மா வீட்டுக்குள்ள போய் அட தொடங்கிட்டான். அப்படி இருக்க ஹௌதனா முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ஆண்டவர்கள் எங்க வருகின்றார்? மிஸ்டர் கடற்கரையில வந்து முசல்லாவை விரித்து விருது இறக்கி வைத்து இருக்கிறத்தே விரைவென்பால் ஏந்தி இறைவனை வேண்டுகின்றார்கள். ஆண்டவனே, ரஹ்மான் ஆகிய வல்லவனே, இந்த அகில உலகத்தை எல்லாம் படைத்து அதில் உண்டாவாகி ஜீவகோடுகளையும் படித்து அவரம் படிக்கிற சக்கரம் அழைத்துத்தான் உண்ணாமல் உறங்காமல் பாதுகாக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனே, ஆண்டவனே, நான் கேட்கும் துவாவானதே கபூல் செய்வா. நீ அல்லவா முஹல்ல தீவுக்கு என்னை அனுப்பி வைத்தாய், அப்படி அனுப்பி வைத்து வரக்கூடிய வழியிலே மிசர் நாட்டில மிசர் பள்ளி வாசல மூணு நாளா என்ன பட்டணம் போட்டதும் நீ, அதுக்கப்புறம் எனக்கு சாப்பாட்டை கொடுத்ததும் நீ, இந்த மிசர் நாட்டை சுத்தி பார்க்க சொன்னதும் நீ, சுத்தி பார்த்து வரக்கூடிய வழியில அந்த பெரியம்மாவை அழ வச்சதும் நீ, அந்த வீட்டுக்கு போகும்படியாக எண்ணத்தை கொடுத்ததும் நீ, அந்த அம்மாவுடைய அழுகையும் துக்கத்தையும் விசாரத்தையும் கேட்டுவிட்டு நாளை லொகருக்கு மகம் வருவதாக வாக்கு கொடுத்து விட்டேன். நான் நடக்கின்ற கல்யாணம் நிறுத்தியாகிவிட்டது. ஆகையினால் இறைவா, என்னுடைய வாக்கு பொய்யாகிவிடக்கூடாது, நடக்கக்கூடிய கல்யாணம் தடைபெற்று விட்டது. ஆகையினால் ரஹ்மானாகிய வல்லவேனே, அந்த கிழவி மகன் கப்பல் ஜனம் 300 சரக்கு ஒன்று கூட குறையாதபடி எனக்கு நீ நிறைவாக தந்துள்ள வேண்டும். நான் முஹல்லத்தீவுக்கு செல்ல வேண்டும், அந்த நாட்டு மக்களை இஸ்லாமாக்க வேண்டும், தீன்குடியை நிலைநாட்ட வேண்டும், திரும்பி நான் பகுதாதுக்கு வர வேண்டும், இந்த துவாவை நீ எனக்கு கபூலாக்கி தர வேண்டும் என்று ஹௌதனா முஹியத்தீன் அல்லாஹ் இடத்திலே கேட்டார்கள். ஆகவே இந்த முறையிலே ஹௌதனா முஹியத்தீன் அல்லாஹ் இடத்திலே கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹு ஜல்லஸ்தான் உத்தாலான்னு சொல்லுகின்றான், யா முஹியத்தீனே, மாண்டவங்கள் எல்லாம் மீண்டும் உலகத்துல வந்தா இந்த மாநிலம் பொறுக்குமா அல்லது தாங்குமா? முஹியத்தீனே, வேற எதையாவது துவா கேளுங்க. ஹௌதனா சொல்லுகின்ற, இறைவா, என்னுடைய வாக்கு நான் காப்பாற்றிக் கொள்ளணும், நாளை லோகுக்கு மகன் வருவதாக நடக்கின்ற கல்யாணம் நிறுத்தியாகிவிட்டு என்னுடைய வாக்கு பொய்யாகிவிடக்கூடாது, யா இறைவா, எனக்கு நீ துவா, இந்த துவா எனக்கு கபூல் ஆக்கி தரணும் என்று அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க. ஆனா அல்லாஹு ஜல்லஸ்தானுத்தால் ஆண்டவன் நாடுவானையான உலகத்தில் நடக்காது, ஒண்ணுமே கிடையாது, குன் என்று சொன்னால் எழுந்துவிடும். ஆக்க வல்லவன், அழிக்க வல்லவன், சர்வ சக்தி உள்ள அல்லாஹு ஜல்லஸ்தானுத்தால் ஆண்டவன் அகமகிழ்ந்து சந்தோஷமடைந்து அவனுடைய அக கண்ணை கொண்டு ஆளி என்று சொல்லக்கூடிய கடலை தானே பார்க்கக்கூடிய நேரத்தில் கிழவி மகன் கப்பலாகக்கூடியது, பகரிலே 12 வருடமாக எந்த விதமாவுடைய ஒரு துரும்போ எந்த விதமாவுடைய ஒரு தூசியோ தெரியாத அளவுக்கு மடிந்து போன அந்த கப்பல் ஹௌதனாவுடைய துவா பரக்கத்தை கொண்டு அல்லாஹு ஜல்லசானுத்தால ஆண்டோருடைய குதிரத்தை கொண்டு கப்பல் எந்த முறையிலே உதயமாகின்றதையானால் பூசின சாயமதி மங்கிடாமலே கிழவி மகன் கப்பலானது
சாயம் கூட மங்கிடாதபடி, இன்னும் அதில் இருந்த சரக்கு குறையாதபடி, ஜனம் 300 குறையாதபடி, சிறப்பான முறையிலே கப்பல் உதயமாகிவிட்டது. சௌதனாவுடைய மனதும் சந்தோஷமாகிவிட்டது. இந்த நிலையிலே சௌதனா முஹையுத்தீன் யார்ட்டு பார்த்தாங்க, கப்பல் உதயமாகிவிட்டது. தன்னுடைய மனு சந்தோஷப்பட்டு இறைவனுக்கு சுஜூது செய்து வணக்கம் செய்து நன்றி செலுத்தியவர்களாக மீண்டும் அந்த மிசரு கடற்கரையை விட்டுத்தானே வருகின்றார் கிழவி மகன் கப்பலை பார்ப்பதற்காக வேண்டி. அப்போ கிழவி மகன் கப்பல் கப்பல் துறைமுகத்துக்கு வருகிறார். வரும்போது இன்னாருடைய கப்பல் வருகிறது என்று அடையாளம் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி ஒரு பெரிய ஒரு பீடை ஒரு வேட்டு போடும் கப்பல். அப்படி வேட்டு போட்ட உடனே அந்த பீரங்கி குண்டு வெடியினுடைய சத்தம் அந்த மிசர் நாடு முழுவதும் கேட்டதும் மிசர் நாட்டு மக்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார். என்ன புதுமையா இருக்கு! அதாவது 12 வருடங்களுக்கு முன்பதாக கேட்ட ஒரு வேட்டு சத்தம் இன்னைக்கு கேட்கிறது. ராத்திரி கிளவி வந்ததும் கல்யாணத்தை நிறுத்தினதும் நாளை லோகருக்கு மகன் வர்றான் என்று சொன்னதும் அதுபோல ஒரு அடையாளமாக தெரிகிறது, புதுமையாக இருக்கிறது என்று மிசர் நாட்டு மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா வந்து கூடினார்களே, பெருக்கம் பெருக்கமா வந்து கூடினார்களே. மிசர் நாட்டு மக்கள் எல்லாம் வந்து கடற்கரையில் கூடிடுவார். கப்பல்ல 300 பேர்ல போயிருக்காங்க, அவங்க தாபிலாம் இப்படி பேர் இருப்பாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க மிசர் கடற்கரை கப்பலை பார்ப்பதற்கு. அதே நேரத்தில் இந்த அடுத்த வீட்டுக்கார அம்மா பார்த்தாங்க, யா அல்லா கிழவி மகன் வந்துட்டான், கிழவி மகன் வந்துட்டான், எல்லாரும் போறாங்களே, கிழவி சத்தத்தை காணாம என்னாச்சு தெரியலையே, கொஞ்ச நேரத்துக்கு முந்தி காட்டுற சத்தம் இப்ப அதையும் கூட காணாம என்று சொல்லி உடனே அடுத்த வீட்டுக்காரம் அவசரமாக வீட்டுக்குள்ளதானே ஓடி வந்து கதவை திறந்து பார்க்கும் போது வடக்க தலையும் தெக்க காலுமா கிழவி அம்மாவுடைய ஹயாத் ரொம்ப சுருங்கிருச்சு. நெஞ்சிக்கும் தொண்டைக்கும் அதாவது ரொம்ப ஜீவன் இழுத்து கொண்டு கிடக்குது. இந்த நிலையிலே அடுத்த வீட்டு அம்மா வாடி சென்று தண்ணியை தானே கொண்டு வந்து தெளித்து கொடுத்து, அம்மா பெரியம்மா எந்திரிங்க, உங்க மகன் வந்துட்டாங்க, உங்க மகன் இயேசு வந்துட்டாங்க, பாருங்க எல்லா ஜனங்களும் போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஆ மகனா வந்து விட்டானா என்று அந்த பெரியம்மாள் அப்படியே பதறி எழுந்திரித்து தன்னுடைய உடைகளை எல்லாம் தானே சரி செய்து அடுத்து வீட்டுக்கு அம்மா அம்மாவை அழைத்துக் கொண்டு மகனை பார்க்கின்றாவா இல்லை பெரியம்மா ஆகக்கூடியவர்கள் அவசர அவசரமாக கடல் கரை வந்திடுவா, பெரியம்மாதும் கடல் கரை வந்திடுவார். ஆண்ட மகனாரையும் பால்களே ஓடி மாறார், மகனே பாகனே அன்றி மனைவியே ஓடி மாறாமார்கள். பெரியம்மா அவசரம் ஹவா சுபஹானல்லாஹ் சாமானியமா இருக்குமா, 12 வருஷத்துக்கு முன்பதாக மாண்டு போன மகன் மீண்டும் ஹயாத்தோட வர்றான்னு சொன்ன பெரிய புதுமை அல்லவா! எல்லாரும் ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருக்க பெரியம்மாள் ஓடி சென்று தன்னுடைய அரபி மகன் யூசுஃபை தான் அப்படியே கட்டி பிடித்து முத்தி முகர்ந்து சொல்லுகின்ற, என் அருமை கண்மணியான மகனே, 12 வருடங்களாக என்னை விட்டு பிரிந்து போன மகனே என்று பெரியம்மாள் தன்னுடைய அருமை கண்மணியான மகனை தான் பார்த்து சொல்லுகின்றார்கள். என் ஆறுயிர் கண்மணியே மாண்ட மகனே என்றன் மீண்டு வந்த திருமகனே, உன்னை நானும் காண்பதற்கு உலகில் உயிரோடு இருந்தேனென்றார். ஆண்டவர் வைத்த